வணக்கம் மக்கள். இந்த வீடியோவில் ரைசிங் ஆஃப் ஷீல்ட் ஹீரோ சீசன் டூ எபிசோட் சிக்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வில்லன் கியோ ஷீல்ட் ஹீரோ கிட்ட சொல்கிறான், ஓரே இதை ஸ்பிரிட் டாட்டர்ஸோட கோரே என்னால் எல்லா மோன்ஸ்டருமே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு, ஆனால் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்பயே உங்களுக்கு இந்த விஷயம் புரியலையாடான்னு. ஆல்சோ இங்கே தண்டத்துக்குன்னு இருந்த மற்ற மூணு கார்டினல் ஹீரோஸையும் நான் பிடிச்சிக்கிட்டேன். அவங்க மூணு பேரும் வெத்து வெட்டு தான், ஆனால் அவங்களோட வெப்பன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. அதோட பவரையும் இப்போ நான் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த கோரை அழிக்க நான் அவங்கள விட மாட்டேன்னு. இப்போ ஸ்பிரிட் டாட்டர்ஸும் திருப்பி மூவாக ஆரம்பிச்சிருச்சு. ஓரே ஷீல்ட் ஹீரோகிட்ட சொல்கிறேன், இந்த தடவை ஸ்பிரிட் டாட்டர்ஸை அழிக்க ஒரு வழி இருக்குது, அதோட இதயத்தையும் தாலையும் நம்ம ஒரே நேரத்தில் அழிச்சாகணும், அப்போ தான் இந்த கோரை சுற்றி இருக்கிற ஷீல்டு விலகும், நம்மளால் அதை கம்ப்ளீட்டாக அழிக்க முடியும்னு. நெக்ஸ்ட் ஸ்பிரிட் டாட்டர்ஸ் அதோட பவரை யூஸ் பண்ணி எல்லா மக்களையும் அழிக்கலான்னு பார்க்குது. அப்போ குயின் ஃபிட்டோரியா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வெளியில் அவங்க ஸ்பிரிட் டாட்டர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உள்ளே இருக்க ஃபீலோ கிட்ட சொல்கிறாங்க, நான் இதோட தலையை அழிக்கிறேன், அதே நேரத்தில் நீங்கள் இதை இதயத்தை அழிங்க, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு. இப்போ எல்லாருக்கும் அவனோட ஆளுங்களும் ஷீல்ட் ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து வில்லன் கியோ கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவனை தொடக்கூட முடியல, காரணம் அவனை சுற்றி ஒரு பவர்ஃபுல் பேரியர் இருக்கு. ஆல்சோ மற்ற கார்னர் ஹீரோஸ் கிட்ட இருக்க வெப்பனோட பவரையும் அவன் எடுத்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வெளியில குயின் ஃபிட்டோரியாவும் பயங்கரமா டாட்டர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அவங்களுக்கு விஷயம் புரிய வருது, நம்ம இங்க இருந்தா குயின் ஃபிட்டோரியாவால அவங்களோட ஃபுல் பவர்ல சண்டை போட முடியாதுன்னு ஆர்மியை கூட்டிட்டு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் வில்லக்கியோ பயங்கரமான ஸ்பிரிட் டாட்டர்ஸோட கிராவிடேஷனல் பவரை யூஸ் பண்றான். ஸோ யாராலுமே அசைய முடியல. இந்த கேப்ல கியோ ஷீல்டோட தலையிலே மாங்க மாங்கன்னு மெச்சிட்டு இருக்கான். இப்போ ரிஷியா மட்டும் அந்த கிராவிடேஷனல் பவரையும் தாண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டா வில்லன் கியோ கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ ரிஷியா சொல்கிறா, நீயும் என்ன மாதிரியே தான், நான் இதுக்கு முன்னாடி ரொம்பவே வீக்காக இருந்தேன், எப்பயுமே மற்றவங்களோட பவர் தான் என்னை காப்பாற்றும் நம்பிட்டு இருந்தேன், அதே மாதிரி தான் நீயும் அதிக பவர் இருக்க இடத்துக்கு போகிற, ஆனால் உனக்கு எந்த விஷயமே சுத்தமாக தெரியாது, நீ ஒரு தண்டை கருமாந்துடணும். இதை கேட்டு கியோ பயங்கரமாக கடுப்பாயிட்டான். ரிஷியான் கியோ ரெண்டு பேருமே இப்போ அனல் பறக்கும் சண்டையில் ஈடுபடுறாங்க. இந்த கேப்பில் ஓராய் அவளோட பவரை ஷீல்ட் ஹீரோக்கு பாஸ் பண்ணுறான். இப்போ ஷீல்ட் ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணுறான். கிராவிடேஷனை எகுத்து எல்லாராலையுமே படி படி நடக்க முடியுது. நெக்ஸ்ட் ஃபில்லவும் லா ஆர்க்கோட ஆளுங்களும் சேர்ந்து ஸ்பிரிட் டாட்டர்ஸோட ஆர்ட் அழிக்க கிளம்பிட்டாங்க. இப்போ ஆர்ட்டோட டிஃபென்ஸ் சிஸ்டமை எகுத்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஷீல்ட் ஹீரோ ரிஷியாவோட பவரை பார்த்து பயங்கர ஷாக்ல இருக்கான். அந்த கிராவிடேஷனல் பவரை தாண்டி நம்மளால நடக்கவே முடியல. ஆனால் இவ கீயை கூட எப்படி சண்டை போடுறாப்பாரு, இது டெஃபினட்டாக இவ கீயோட பவராக தான் இருக்கணும், இவ கூட ஒரு பெரிய இடன் டேலண்ட்டே இருக்குன்னு. நெக்ஸ்ட் ரிஷியா கீயோட மேஜிக்கல் பவரை அடித்து தம்சமாக்குறா. பிடிச்சி வச்சிருக்க மூணு ஹீரோவையும் இப்போ ரிலீஸ் பண்ணுறா. நெக்ஸ்ட் வெளியில் மேஜிக்கல் யூசர் எல்லாருமே சேர்ந்து ஸ்பிரிட் டாட்டர்ஸோட தலையை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. பதிலுக்கு ஸ்பிரிட் டாட்டர்ஸை அட்டாக் பண்ணி இந்த கேப்பில் குயின் ஃபிட்டோரியா ஸ்பிரிட் டாட்டர்ஸோட தலையில் ஓட்ட போடுறாங்க. மேஜிக்கல் யூசர் எல்லாருமே அதோட தலையை இப்போ வெட்டி எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் லா ஆர்க்கோட ஆளுங்களும் உள்ளே இருக்க ஸ்பிரிட் டாட்டர்ஸோட இதயத்தை கம்ப்ளீட்டாக அழிக்கிறாங்க. ஸோ ஸ்பிரிட் டாட்டர்ஸோட கோரை சுற்றி இருக்க ஷீல்டு இப்போ உடஞ்சிடுச்சு. சரி, இப்போ கோரை அழிக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல கியோ ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கான். டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆன உடனே டாட்டர்ஸோட சோலே கோரை சுற்றி ஒரு புது பேரியரை கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ ஷீல்டு வேறு வழி இல்லாமல் அவன் ராட் ஷீல்டை யூஸ் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் அந்த இடத்துல ஒரு ஆச்சரியம், அவனால் ராட் ஷீல்டை யூஸ் பண்ண முடியல. அப்போ தான் அவனுக்கு விஷயமே புரிய வருது, கோரை அழிச்சதுக்கப்புறம் ஓரையும் செத்துருவா, அந்த விஷயம் அவனோட மனசில் இருக்கனால ராஷியில் அவனால் யூஸ் பண்ண முடியல. இதை பார்த்துட்டு இருக்க கியோ நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்மளை யாராலுமே தடுக்க முடியாதுன்னு லூஸு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ ஓரை சொல்கிறா, உன்னால் ராஷியில் யூஸ் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, நான் உனக்கு கொடுத்த பவர் வந்து உனக்கு ஒரு புது ஷீல்டை அன்லாக் ஆகிடுச்சுன்னு ஸ்பிரிட் டாட்டர் ஷீல்டை அன்லாக் பண்ணுறா. அந்த பவரை யூஸ் பண்ணி ஓரையே கோரை இப்போ டிஸ்ட்ராய் பண்ணுறா. ஸோ ஸ்பிரிட் டாட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடுச்சு. இப்போ வில்லன் கியோ சொல்கிறான், நான் தோத்துட்டதான் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் நான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன், எனக்கு தேவையான சோல்ஸ் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன்னு ஒரு போர்ட்டலில் யூஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு எஸ் ஆகுறான். அவனை தொடர்ந்து எல்லாருக்கும் அவனோட ஆளுங்களும் போகிறாங்க. இப்போ ஷீல்டு ஹீரோ ஓரைக்கிட்ட கேட்குறான், எதனால் புது ஷீல்டு எனக்கு வந்துச்சு, எப்படி நான் அந்த கோரை அழிச்சோம் எனக்கு சுத்தமாக புரியல, நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு. அதுக்கு ஓரை சொல்கிறா, நான் எவ்வளவோ பேர் உயிரை எடுத்திருக்கேன், அந்த விஷயம் தெரிஞ்சு கூட நீ என்னை காப்பாற்றலான்னு பார்த்தியா, ஓ நல்ல உள்ளத்துக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த ஸ்பிரிட் டாட்டர் ஷீல்டு, இதுக்கப்புறம் மோசமான அந்த ராட் ஷீல்டை நீ யூஸ் பண்ணணும்னு எந்த விதமான கட்டாயமே இல்லை, இந்த ஷீல்டே நீ யூஸ் பண்ணலாம், இது நான் உனக்கு கொடுக்குற பரிசு ஓ நல்ல உள்ளத்துக்காகனு. இப்போ ஷீல்டு ஹீரோ கியோவை ஃபாலோ பண்ணி போர்ட்டலுக்குள்ள அதர் வேர்ல்டுக்கு போகலான்னு பார்க்குறான். ஆனால் ஃபர்ஸ்ட் அவனால் என்டர் ஆக முடியல. உடனே ஓரை அவளோட பவரை யூஸ் பண்ணுறான். அதர் உலகத்துக்கு போகிறதுக்கான பெர்மிஷன் கிடைக்குது. இப்போ ஷீல்டு ஹீரோ அவனோட டீம்மேட்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு கியோவை ஃபாலோ பண்ணிவிட்டு அதர் வேர்ல்டுக்கு போகிறான். ஓரை இறந்துடுறா.
அடுத்து இருந்த ஸ்பிரிட் டர்டல்ஸோட எனர்ஜி சுத்தி இருக்க எல்லா இடத்துக்கும் போய் புது செடியெல்லாம் வளர ஆரம்பிக்குது. அதோட இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே மக்கள்ஸ், நானும் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.